பாளையங்கோட்டை கதீட்ரல் பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் 40 நாள் தவக்காலம் கடந்த மார்ச் 2 சாம்பல் புதன் சிறப்பு பிரார்த்தனையுடன் தொடங்கியது. அன்று முதல் அசைவ உணவு, ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எளிய முறை வாழ்க்கை மேற்கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தவக்காலத்தில் புனித வாரத்தின் தொடக்க விழாவாக குருத்து ஞாயர் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி பாளையங்கோட்டை கதீட்ரல் பேராலயத்தில் குருத்து ஞாயிறு பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கையில் குருத்தோலையுடன் ஓசன்னா பாடல் பாடி சென்றனர். போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லோரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். நாம் ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சி இருந்தது. அந்த பவனியின் போது கொண்டாட்டம் இருந்தது. உள்ளே வந்த பிறகு, ஆலயத்திற்குள் வந்த பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பாடல்களை பற்றி குறிப்பிடமாக இருக்கின்றன. அப்படி பார்த்தோமே என்றால் நமது மகிழ்ச்சியாக ஆரம்பித்த இந்த கொண்டாட்டம் எப்படி இந்த துன்பமாக முடிகிறது, ஆண்டுகளில் முடிகிறது என்று சிந்தித்து பார்ப்போமே என்றால் திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறது, இந்த நாட்களிலே நாம் ஆரம்பத்திலே அந்த முன்னிலையை சொன்னது போல நாம் கடந்த 40 நாட்களாக பலவிதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருந்தோம்.